ஹலோ காஷ், நான் தான் உங்கள் பிளட் ஆர்சி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னாலே நிறைய விதம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாங் ரேஞ்ச் 4x ஸ்கோப் இல்லாமல் லாங் ரேஞ்சு கன்னில் எப்படி ஹெட் ஷாட் போடுறது, அதாவது இந்த ரெட் டாட் வச்சு, அதுக்கடுத்தது MP40 எப்படி ஹெட் ஷாட் போடுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடைய சென்சிட்டிவியும் கஸ்டம் HUD அந்த செட்டிங்ஸையும் நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நான் இப்போது ஒரு உங்களுக்காக ஒரு 4 நிமிஷம் ஒரு வீடியோ, அதாவது லாங் ரேஞ்சு கன்னில் இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஸ்கோப் இல்லாமல் எப்படி ஹெட் ஷாட் போடுறதுன்னு அந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு சென்சிட்டிவ் செட்டிங்ஸையும் அதுக்கடுத்தது கஸ்டம் HD எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு செட்டிங்ஸையும் வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்.
வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸையும் கஸ்டம் ஹெச்யூடி செட்டிங்ஸும் உங்களுக்கு இப்போது நான் காட்ட போகிறேன். அதாவது செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க, ஃபஸ்ட்டு சென்சிட்டிவ் வந்துடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் 50, ரெட் டாட் 80, 2x ஸ்கோப் 70, 4x ஸ்கோப் 60, AWM ஸ்கோப் 50ன்ட்டு அதை நார்மலாகவே கேமில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த செட்டிங்ஸை நான் செட் பண்ணுறேன், அது நீங்களும் அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜெனரல் இருக்குது, ஜெனரலில் வந்து நீங்கள் 40 வச்சுக்கோங்க, அதாவது 40. ரெட் டாட் தான் ரொம்ப முக்கியம், அது வந்து 5 வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. அப்புறம் 2x ஸ்கோப் அது வந்து 10 வச்சுக்கோங்க, 10. 4x ஸ்கோப் 5. AWM ஸ்கோப், அதாவது நீங்கள் AWM ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான செட்டிங்ஸ், பெஸ்ட்டு செட்டிங்ஸ் நான் மோஸ்ட்லி AWM தான் எடுப்பேன். 15 வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ஜெனரல் 40, ரெட் டாட் 5, 2x ஸ்கோப் 10, 4x ஸ்கோப் 5, AWM ஸ்கோப் 15. அதுக்கடுத்து கண்ட்ரோல்ஸில் வாங்க. கண்ட்ரோல்ஸ் வந்தீங்கன்னா எஃபிஷியன்ஸ் அது வந்து டிஃபால்ட்டில் வச்சுக்கோங்க. ப்ரீசன் ஸ்கோப் அதில் நீங்கள் வைக்காதீங்க. அப்படி நீங்கள் ஹெட்ஷாட் நல்லா போடுறேன், எங்களுக்கு ரெட் டாட் கூட தேவையில்லை, நான் ஹெட்ஷாட் மட்டும் போட்டுக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரீசன் ஸ்கோப் வச்சுக்கோங்க. ஃபுல் கண்ட்ரோல் வச்சு யூஸ் பண்ணுறவங்க சிஸ்டம் பிளேயர்ஸ் மட்டும்தான் ஃபுல் கண்ட்ரோல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டிஃபால்ட் வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டு நம்மளுக்கு அதான் மோஸ்ட்லி டிஃபால்ட்டு தான் யூஸ் ஆகும். அடுத்து லெஃப்ட் ஃபயர் பட்டன், அது வந்து ஸ்கோப் ஒன்லி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் சைடு பட்டன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் லெஃப்ட்டு தான் வச்சுருப்பேன், லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. க்யூப் வெப்பன் சுவிட்ச், அதாவது லாங் ரேஞ்சு கண்ணில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா, அதுக்கடுத்து MP40 அடிக்கிறீங்கன்னா எனிமிக்கிட்ட வரும்போது டப்புன்னு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க கீழே, க்யூப் சுவிட்ச்ன்னு. அது நீங்கள் அழுத்தினீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கண் என்ன யூஸ் பண்ணீங்களோ அது வந்து நிற்கும், ஆனால் அது எனக்கு தேவையில்லாதனால ஆஃபர் வச்சுருக்கோங்க. க்யூப் ரீலோடு, அதை நான் எப்போயுமே ஆனில் வச்சுருப்பேன், ஏன்னா டப்புனு மேலே கை போகாது எனக்கு, டப்புனு கீழே தான் கை ஆகும். அதனால் க்யூப் ரீலோட் அந்த சுவிட்ச் வந்து நான் கீழே வச்சுருப்பேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. AWM நார்மல், வீகிள் கண்ட்ரோல் 2 ஹேண்ட்ஸ், சேஃப் ஜோன் இன்ஸ் டிஃபால்ட், ஆட்டோ பேரஷூட் ஆன், விஷுவல் எஃபெக்ட் அது வந்து கிளாசிக் வச்சுக்கோங்க. அதாவது நோ பிளட் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதுக்குன்னா நீங்கள் ஜோன்லேருந்து ஓடி வரும்போது அந்த நேரத்தில் ஜோனுக்குள்ளேருந்து நீங்கள் சண்டை போடும்போது உங்களோட டிஸ்பிளேக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது வந்து பிளட்டு, அதாவது பிளட்டு வந்து ரொம்ப ஓவராக தெரிக்குதுல்ல, அதில் வந்து நோ பிளட் கொடுத்தீங்கன்னா ஜோனில் இருக்கும்போது சண்டை போட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும், பிளட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவை ஒரு மறைச்சி அந்த எனிமியை காட்டாத அளவுக்கு பண்ணாது நோ பிளட் கொடுத்தீங்கன்னா. ஆனால் எனக்கு வந்து கிளாசிக்கில் வச்சுருக்கேன், ஏன்னா நோ பிளட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஏன்னா நம்மளுக்கு சேஃப் ஜோன்லேருந்து சண்டை போடுற மாதிரி வராது, அதனால் கிளாசிக் வச்சுக்கிறேன். மியூசிக் ஆஃப் பண்ணுறங்க, சவுண்ட் எஃபெக்ட் 100 வச்சுக்கோங்க, வாய்ஸ் 100 வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹெச்யூடி அந்த செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ரீசெட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மேலே அந்த கன் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. எப்படி செட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எமோ ட்விட்ச், ஸ்கோப் ஸ்கோப் பட்டன் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க, 50 வச்சுக்கோங்க. ஜம்ப் ட்விட்ச் அதையும் 50 வச்சுக்கோங்க, ஆர்டராக வச்சுக்கோங்க. சிட்டப் சுவிட்ச் 50, சிட்டப் ஷாட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிட்டிங் அதாவது உட்கார பட்டனை நல்லா பெருசாகவே வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் படுத்துட்டு சொல்கிற சுவிட்ச் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ஷூட்டிங் சுவிட்ச், அதாவது ரைட் சைடு ஷூட்ஸ் பட்டன் இருக்குல்ல,
அதை வந்து லைட்டாக, அதாவது உங்கள் ஜம்ப் சைடு லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க, லைட்டாக போதும், லைட்டாக தூக்கிட்டு 45 கரெக்டாக இருக்கும், 45 வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரைட் சைடு ஃபுல்லாக செட்டிங்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. வெப்பன் ரீலோடு வந்து நான் கொஞ்சம் எப்பவுமே பெருசாக வச்சுருப்பேன், டப்புன்னு கை வரும். ஓகே, லெஃப்ட் சைட் பட்டன் ஃபயர் பட்டன் மேக்ஸிமம் பெருசாக 100 வச்சுருப்போம், நான் 100 வச்சுக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சது. ட்ரான்ஸ்பரன்ஸ் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா எனிமி வந்து ஐடிஃபைன் பண்ண முடியாது, அந்த பட்டனே உங்களுக்கு மறைச்சிடும். மேக்ஸிமம் இங்கேருந்து இந்த இடத்துலலாம் ட்ரான்ஸ்பரன்ஸ் கம்மி பண்ணிவிடுங்க. ஓகே, அன்லாக் லெஃப்ட் சைடு அன்லாக்கை லைட்டாக நவுத்திக்கோங்க, சைஸ் வந்து லைட்டாக சின்னது பண்ணிக்கோங்க, 25. ஓகே ஓகே காய்ஸ், செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க, இதான் கஸ்டம் HUD செட்டிங்ஸ், நான் எப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி வாட்டமாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், உங்களுக்கு சென்சிட்டிவ் செட்டிங்ஸையும் கஸ்டம் HUD செட்டிங்ஸும் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே கேம் பிளே நல்லாயிருக்கும். அப்படி எனக்கு செட் ஆகலை ப்ரோ, எனக்கு இது சென்சிட்டிவ் வந்து செட் ஆகலை அப்படி சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, ஹெல்ப் பண்ணுறேன். இது செட் ஆகிடுச்சு ப்ரோ, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே காய்ஸ், இதை விட நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் டச் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே பாய், டேக் கேர் காய்ஸ்.